Hey guys, welcome back to my channel. In this video, we will see an interesting organization. Kitchen organization video. So, this is the kitchen countertop organization video. And your response is super. Thank you so much. So, in the kitchen organization video, I will arrange the kitchen. இந்த கேனிஸ்டர் வந்து 2500 ml னு சொல்லிட்டு நான் வாங்குறேன் இது வந்து நல்ல பெருசாவே இருக்கு எல்லா sort of biscuits இதல போட்டு வெச்சுக்கலாம் and டக்குன குழந்தைகளுக்கு எடுத்து கொடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் காலி ஆச்சுனாலும் நமக்கு தெரியும் சோ அதை அப்படியே ரீஃபில் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு airtight container அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் தான் சோ ஃபர்ஸ்ட் இத unbox பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி வெயில்ல காய வெச்சிட்டு இதுல வந்து நம்ம என்னென்ன வேணுமோ ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த பாக்ஸும் இதோட குவாலிட்டியும் நல்லா இருக்கு இது ஈஸியா ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட் லிங்க நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் வேணும்ங்கறவங்க செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த ஸ்டிக்கர்ஸ் தான் வாங்குறேன் இது வந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் நம்ம ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்ல எல்லாம் ஒட்டி வெச்சிருந்தோம்னா நமக்கு டக்குனு எடுக்கிறதுக்கு நமக்கு புரியும் என்னென்ன இருக்கு அந்த பாக்ஸ்ல அப்படினு சொல்லிட்டு இதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் இது கூடவே பென்சிலும் வரும் சோ நமக்கு தனித்தனியா வாங்கணும்னு அவசியம் இல்ல ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் இதல எழுதிட்டு நம்ம எரேஸ் பண்ணனும்னா கூட எரேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் பாத்தீங்கன்னா கிளாஸ் மாதிரி இருக்கும் ஆனா இது பிளாஸ்டிக் தான் சோ இதெல்லாம் நம்மளோட ஐட்டम्स எல்லாத்தையும் நம்ம போட்டு அரேஞ்ச் பண்ணி வெச்சோம்னா நம்மளோட கிச்சனுக்கு கண்டிப்பா ஒரு லுக் கிடைக்கும் நல்லாவே இருக்கும் இதோட மெட்டீரியலும் நல்லா இருக்கு and ஓபன் பண்ணிட்டு நமக்கு எவ்வளவு வேணுமோ சீரியல்ஸோ ஆர் ஓட்ஸோ என்ன வைக்கறோமோ இதல கரெகட்டான அளவுல வரும் தரதரன்லாம் கொட்டாது சோ இதுவும் நல்லா இருக்கு இப்ப நான் இத அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு காட்றேன் and அந்த கிச்சன்க்கே ஒரு நல்ல அழகான லுக் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரே செட் ஆஃப் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வாங்கி வெச்சா சோ ஒன்னொன்னு ஒவ்வொரு மாதிரி வாங்கி அரேஞ்ச் பண்ணிருக்கேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பைசஸ் இதெல்லாம் வந்து நான் கிளாஸ் பாட்டில்ஸ்ல அரேஞ்ச் பண்ணிருக்கேன் இந்த பாட்டில்ஸ் எல்லாம் வந்து நான் பருப்பு ஸ்டோர் பண்றதுக்காக வாங்குறேன் இது வந்து 1 லிட்டர் வரைக்கும் பிடிக்கும் சோ எனக்கு அது கரெக்ட்டா இருக்கும் சோ இங்க தான் எனக்கு கவுண்டர் டாப் இருக்கு கவுண்டர் டாப்க்கு மேல ரெண்டு சைடுல எனக்கு ராக்ஸ் கொடுத்திருக்காங்க சோ லெஃப்ட் சைடு ராக்ல வந்து நான் கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் வச்சிருக்கேன் and இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸஸ்ல நான் இட்லி ரைஸ் ஊறு தால் அப்புறம் பாஸ்தா கார்ன்ஃப்ளேக்ஸ் இந்த மாதிரி பிரேக்பாஸ்ட் ஐட்டम्स எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிருக்கேன் இந்த சைடு ஃபுல்லாவே பிரேக்பாஸ்ட் ஐட்டम्स மட்டும்தான் இருக்கும் இங்க வந்து ரைஸ் ஃப்ளார் அப்புறம் ரவா மைதா ப்ரோக்கன் வீட் இந்த ஐட்டम्स எல்லாம் அங்க இருக்கும் இந்த ஸ்பைசஸ்லாம் பாத்தீங்கன்னா ட்ரை மேங்கோ பவுடர் சாட் மசாலா கரம் மசாலா இந்த மாதிரி எல்லாம் ஸ்டோர் பண்ணிருப்பீங்க
ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டினா பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும். அண்ட் இப்போ என்னோட ஹஸ்பண்டே குக் பண்ணுறாருன்னா கூட என்னென்ன ஸ்பைசஸ் எங்கெங்கே இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான். ஒன் மோர் திங் என்னென்னா, நான் குக் பண்ணும்போது கூட இப்போ இந்த சாட் மசாலா, கரம் மசாலா இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஸோ எனக்கே கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஓட்டிருக்கேன். இதை பார்க்கறதுக்கும் அழகாக இருக்குது. ஸோ கிச்சனோட கவுண்டர் டாப் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா, இந்த ரேக்ஸில் நான் ஃபுல்லாக வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ் வச்சுருப்பேன். கிளாஸ் பாட்டில்ஸில் ஸ்டோர் பண்ணால் ஸோ டக்குன்னு தெரியுது எது எது காலியாக இருக்குது அப்படின்ட்டு, நம்ம டக்குன்னு ரீஃபுல்லும் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இந்த சைட் வந்து தால்ஸ் வச்சுருப்பேன், அப்புறம் சாம்பார் பவுடர், ரசம் பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், இந்த மாதிரி மசாலாஸ் எல்லாம் கிளாஸ் பவுடரில் ஸ்டோர் பண்ணோன்னா அதோட கரை வந்து பிடிக்காமல் இருக்கும், ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் பாக்ஸஸில் வச்சோன்னா டக்குன்னு கரை பிடிச்சிரும், அது க்ளீனும் பண்ண முடியல, அந்த கரை அப்படியே இருக்கும் அந்த பாக்ஸ்லலாம். ஸோ நான் இதெல்லாம் கிளாஸ் பாட்டில்ஸில் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். இங்கே நான் வந்து தால்ஸும் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். தினம் என்னென்ன தால் யூஸ் பண்ணுறோம், மோஸ்ட்லி இந்த தோரம்பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் மூங் தால், கிரீன் மூங் தால் இதெல்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணியிருப்பேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாஸ்டிக் பாக்ஸஸ் வச்சுருப்பேன். அதில் வந்து ஓமம், சீசேம் சீட்ஸ், அப்புறம் இந்த கசூரி மெத்தி இதெல்லாம் வச்சுருப்பேன். இதெல்லாம் பிளாஸ்டிக் பாக்ஸில் இருக்கும். இந்த பாக்ஸ் வந்து நான் ஹோம் சென்டரில் வாங்கினேன். இது வந்து 6 பாக்ஸ் 399 வாங்கினேன்னு நினைக்கிறேன். இந்த பாக்ஸோட மெட்டீரியலும் நல்லா இருக்குது, அண்ட் இது கொஞ்சம் நல்லா வைட் ஓப்பன் மவுத் இருக்குது. ஸோ குக் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இதுலேருந்து யூஸ் பண்ணால். ஸோ மேலேயே இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் பக்கத்தில் நான் ரெண்டு கிளாஸ் ஜார்ஸ் வச்சுருக்கேன். இந்த கேனிஸ்டரில் நான் வந்து ஃபுல்லாக பிஸ்கெட்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பேன். எல்லா கைண்ட் ஆஃப் பிஸ்கெட்ஸும் இருக்கும் இதில். ஸோ ஒரே பிஸ்கெட் போட்டால் குழந்தைங்களுக்கு பிடிக்காது, ஒரே மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி கலந்து போட்டு வச்சுருந்தேன்னா எனக்கு கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் கிக்கிக்கு. இதில் வந்து ரஸ்க்கு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். கவுண்டர் டாப் கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு 3 ரேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ராக்ல என்ன வச்சுருக்கேன்னா, இந்த மாதிரி கட்லரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ இந்த இடத்துல எல்லாமே வந்து கரண்டி எல்லாம் வச்சுருப்பேன், கிரேட்டர், அப்புறம் வடிகட்டி இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன், தடுக்கா பேனிங்க வச்சுருப்பேன். இந்த கட்லரி ஸ்டாண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுலேயே நம்ம செப்பரேட் பண்ணி அழகாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். செகண்ட் ரேக்கில் நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம்லாம் வச்சுருப்பேன். டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரம் எல்லாமே இங்கே தான் இருக்கும். அப்புறம் இந்த பாத்திரத்தோட மூடி எல்லாமும் இது பக்கத்துலேயே வச்சுருப்பேன். ஸோ தேர்ட் ரேக்கில் பார்த்தீங்கன்னா என்னோடய பிளாட்டர்ஸ், அப்புறம் இந்த தட்டு, கப்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பேன். பிளாஸ்டிக் ஐட்டம்ஸும் இருக்கும். ஸோ கவுண்டர் டாப்போட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கீழே இன்னும் கொஞ்சம் ரேக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. கட்டிங் போர்ட்ஸ், அப்புறம் கொஞ்சம் ட்ரேஸ்லாம் இருக்கும். பக்கத்தில் சப்பாத்தி மாவு வச்சுருப்பேன், அப்புறம் ரைஸும் இங்கே தான் இருக்கும். அரிசிக்கு பக்கத்தில் என்னோடய மிக்சர் கிரைண்டர் இருக்கும், அப்புறம் இதோட ஜார்ஸ்லாம் அப்படியே பின்னாடி வச்சுருப்பேன். பக்கத்துலேயே வெட் கிரைண்டர் வச்சுருப்பேன். கீழே பார்த்தீங்கன்னா என்னோடய பேன்ஸ், அப்புறம் கடா இதெல்லாம் வச்சுருப்பேன். அப்புறம் இந்த பேனோட மூடி எல்லாமும் இங்கே பக்கத்துலேயே வச்சுருப்பேன். இங்கே கொலாண்டர் இருக்கும், அப்புறம் ஒரு ஸ்டீல் பாக்ஸ் வச்சுருப்பேன். ஏதாவது டக்குன்னு ஸ்டோர் பண்ணோம் மாவு அது இதுன்னா அதுக்கு யூஸ் பண்ணிப்பேன்.
இந்த பேண்ட்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நான் எந்த ஆர்கனைசர்ஸும் வாங்கலை, ஏன்னா எனக்கு வந்து நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற போல்ஸ் எல்லாமே இங்கே தான் வச்சுருப்பேன். இங்கேயே பக்கத்தில் கவுண்டர் டாப் கிட்டே இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. போல்ஸ் பக்கத்துலேயே ஆனியன் ஷாப்பரும் இருக்கும். அப்புறம் இங்கே பிளேட் ஸ்டாண்ட் இருக்கும். இதுக்கு மட்டும்தான் நான் ஆர்கனைசர் யூஸ் பண்ணுறேன். ஸோ பிளேட்ஸ்லாம் வந்து கிளம்ஸியாக இருக்காது இப்படி வச்சா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்டாண்ட் கூட. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஃபுட் கிளிப்ஸ் அண்ட் இதில் வந்து டிஷ்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பின்னாடி ரைஸ் குக்கர் அண்ட் நான் யூஸ் பண்ணுற எல்லா குக்கர்ஸும் இங்கே இருக்கும். சில குக்கர் யூஸ் பண்ணாததெல்லாம் நாங்கள் வந்து மேலே வச்சிட்டோம். கிச்சனோட லெஃப்ட் சைடில் எனக்கு கொஞ்சம் ரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நான் ஃபுல்லாக வந்து தினம் யூஸ் பண்ணுற கப்ஸ் அப்புறம் கிளாஸஸ் எல்லாமே வச்சுருப்பேன். மேலே வந்து நான் கொஞ்சம் வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுருப்பேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா டிஷ்யூஸ் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் டஸ்ட்பின் கவர்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ரைட் சைடில் பிளாஸ்டிக் பாக்ஸஸ் அப்புறம் லஞ்ச் பாக்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற பாக்ஸஸ் எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். ஸோ என்னோட கிச்சனில் கார்னரில் வாஷிங் மிஷினுக்கு ப்ரொவிஷன் இருக்கும். ஸோ அந்த கிளீனிங் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் இங்கே வச்சுருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படி ஃபங்க்ஷனலாக இருக்கும்னு தோணுதோ நான் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பை.